ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈத் வ்ளாக் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ மார்னிங் டு நைட் நான் என்னென்ன பண்ணுறேன், எங்கெல்லாம் போகிறேன் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈத் முபாரக். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா 7:00 பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 10 AM. ஸோ இப்போ நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் டைம். இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டா, இடியாப்பம். இடியாப்பம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் எங்கள் அம்மா பண்ணது தான். ஸோ இன்றைக்கி அதுவும் ஒரு ஸ்பெஷல். அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைஸில் பார்த்திங்கன்னா நல்ல லெக் பீஸு அப்புறமா எல்லாமே இருந்தது. லெக் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே தெரியுதுல எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அவலாக இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி கறியில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு. இப்போ நம்ம பிளேட்டில் எல்லாமே வச்சாச்சு, பரோட்டா, இடியாப்பம், சிக்கன், அப்புறம் மட்டன் குழம்பு மேலே ஊட்டியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுதான் நம்மளுடைய வேலைகள். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்துட்டு சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் சேர்ந்து கூடவே சாப்பிடுங்க. முதல்ல வந்துட்டு எப்பவுமே பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது தண்ணின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதைக்கிட்டே எடுத்து வச்சாச்சு. என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிளேட்டில் இருக்க எல்லா பீஸையும் தனியாக ஒரு சைடில் வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அந்த சாப்பாடு. ஸோ அதுக்காக தான். ஸோ மட்டன் கொஞ்சம் தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து எல்லாத்தையும் உள்ள வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா நல்லாயிருக்கும். நானும் கொஞ்ச நேரமாக அந்த பரோட்டாவை பிக்கணும்னு பார்க்குறேன், வர மாட்டேங்குது. ஆச்சு, ஒரு வழியாக பிச்சாச்சுப்பா. சரி, இப்போ நம்ம வந்துட்டு என்னென்னலாம் நான் இதுக்குள்ளே வச்சு சாப்பிட்றேன்னு பாருங்கள். மட்டனை இப்படியே பிச்சு கொஞ்சோண்டு வச்சுட்டு மட்டனும் இப்படி தான்ப்பா இருக்குது. என்ன பண்ணுறதுக்கு? ஸோ ஏதோ சிக்கன் ஃப்ரை மட்டும் பிச்சுவதும் நல்ல புஷ்ஷுன்னு வந்துடுச்சு. பட்டு சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா வேற லெவலில் இருக்குது. கொஞ்சம் தண்ணி குடிச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா தரமாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க கிச்சனுக்குள்ளே போகிறோம். மதியானத்துக்கு என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். வாங்க. ஹை, சிக்கனு. சிக்கன் நல்ல ஒரு இது தான்ப்பா, அப்படி தானே? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு சிக்கன் ஃப்ரை தான். இங்கே பாருங்களேன் எவ்வளோ எவ்வளோ பீரி பீஸ் பீஸ் சிக்கனாக போட்டிருக்குது. ஜாலி தான் இன்றைக்கி. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்னது, வாங்க வாங்க பார்ப்போம். உள்ளே வந்து சிக்கன் வந்து வெந்துட்டுருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா தலைசேரி சிக்கன் பிரியாணி தான் நம்ம வழக்கமாக பண்ணுறது. ஸோ அது இங்கே எல்லாேருக்கும் ஃபேவரெட், அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் உள்ளே வந்து நல்லா ஜாலியாக வந்து குக் ஆகிட்டுருக்கு. சரி கைஸ், அது வந்து குக் ஆகட்டும், நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். நமக்கு இங்கே என்ன வேலை? A few moments later. ஓகே, இன்றைக்கி ஈத் அப்படின்றதுனால நம்ம ரெடி ஆகணும்ல, குயிக்காக ஒரு லுக் கொடுக்கணும்ல. ஸோ எஸ், அதுக்காக தான் இந்த மேக்கப் செட்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய லெவலுக்குலாம் இல்லைப்பா, ஏதோ குட்டி குட்டியாக ஃபவுண்டேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு, அண்ட் நான் இன்றைக்கி வந்துட்டு ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா லாக்மி 9 to 5 ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். பியூட்டி பிளெண்டர், ப்ரெஷ், ஐ ஷேடோ பேலட், இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெடி ஆகலாம். யா, ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது, லைக் ஸ்கின் ப்ரெப். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வி பாடிவைஸ் ப்ராண்ட்லேருந்து மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஆயில் கண்ட்ரோல் மாய்ஸ்சரைசர். ஆக்னி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாய்ஸ்சரைசராக சூட் ஆகும். நான் இதை வந்துட்டு ஒரு 1.5 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம இப்போ கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். யா, மாய்ஸ்சரைசர்லாம் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஃபவுண்டேஷன் தான், ஸ்ட்ரைட்டாக ஃபவுண்டேஷன் தான். ஸோ இதை நம்ம கொஞ்சமாக கையில் எடுத்து ஃபேஸில் டாட் டாட் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிடலாம். A few moments later. ரெடி ஆயாச்சு. ரெடி ஆகிட்டு கிச்சன் வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளாடி. ஸோ மாமா பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ரம்ஜானாலே ட்ரீட் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பிரியாணி, ஆஸ் அ ரம்ஜான் ட்ரீட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே குடு குடுன்னு டெரஸ்க்கு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, நிறைய பேர் ட்ரீட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான்
இந்த பிரியாணியை கொண்டு அவங்க கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. க்யூட்டாக இருக்குது, டிங் 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 டிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரியாணிலாம் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த கிளிக் பண்ணிட்டு நான் எடுக்கல, மறந்துட்டேன் அவங்கள பார்த்த ஹாப்பினஸில் நான் மறந்துட்டேன். ஸோ எஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். A few moments later. Guys, வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ மதியானம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலைசேரி சிக்கன் பிரியாணி, ரைட்டா, சிக்கன் ஃப்ரை, பப்பட். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா பிரியாணினாலே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மவுண்டன் டியூ தான் வாங்கியிருந்தோம். பிரியாணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கனு, பப்பட்டு, ரைட்டா எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருந்தது. Two hours later. Happy evening. ஸோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் போகலாம் ட்ராவல் மூடினாலே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சாங் ஒன்றும் இல்லை காலைல. எஸ், போவார். ஸோ எஸ், வாவாத்தி சாங் தான் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ எனக்கு இது ரீசன்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஏன் நம்ம வந்துட்டு கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம் அப்படி ஒரு வைப்பாக இருக்குல்ல. எஸ் இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, கார்லாம் பார்க் பண்ணவே முடியல அவ்வளோ டிராஃபிக்கு. நார்மல் டேஸே நமக்கு சும்மாவே சொல்ல வேணாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் இங்கெல்லாம். ஸோ இப்போ ஈத் வேறு ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். A few moments later. ஷப்பா, ஒரு வழியாக நம்ம ரீச் ஆகிட்டோம். சரியான காற்றாக இருக்குங்க. ஐயோ என்ன கூட்டமாக இருக்குது, நம்ம பீச்சில் கால் நினைக்கவே முடியாது போல் அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே நின்று பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது. நீங்களும் பாருங்கள் ஒரு வழியாக அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அது இதுன்னு பண்ணி எடுத்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம நைட் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 இருக்கும். இப்போ வாங்க நம்ம மேலே போய் ஏதாச்சும் சாப்பிட்லாம். இங்கே பார்த்திங்கன்னா கடலையெல்லாம் அந்த பொட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. இது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பீச்சோட வியூவும் பார்த்துட்டு அப்படி சாப்பிடும் போது ஒரு வைபாக இருக்கும், தண்ணி ஃபீல் இது. ஸோ நான் இதையும் வாங்கிட்டேன். சின்ன குழந்தைங்க ஐஸ்கிரீம் கடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிச்சி ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டேங்க. இங்கே பார்த்திங்கன்னா அருண், அமுல் பிராண்டில் இருந்த ஐஸ்கிரீம்ஸ் எதுவுமே இங்கே இல்லை அவ்வளோவா. ஸ்கை அப்படின்ற ஒரு கம்பெனி, சரி இப்போதைக்கு அதை வாங்குவோம்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டேன். சரி ஓகே வாங்க சரி போவோம் அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. இது என்ன கைஸ் இங்கே பாருங்களேன், இந்த வியூ பார்க்கவே சூப்பராக இருக்குது. மாடி பிங்க் மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. சரி ஓகே அதெல்லாம் ரசித்து போது இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பிடிச்சிக்கிட்டு வந்தான். சரி ஓகே அப்படி இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கேயுமாடா கூட்டம். ஐயோ கன்னியாகுமரிக்கே வர முடியாது போல் ஷப்பா, அவ்வளோ கூட்டமாக இருக்குது, இருட்டிடாதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஒரு வழியாக காரில் தெரிஞ்சாச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி இந்த பீச் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்டில் கொஞ்சம் வந்தோம்னா இங்கே இது என்ன ஸ்பாட்டுன்னு கரெக்டாக சொல்ல தெரியல. பட் இது பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு எல்லோருக்கும் உட்காந்து ஒரு கொஞ்சம் விளையாடுறது, கொஞ்சம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பாட் இது. நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம உள்ளே போகலாம், இதுக்கு கொஞ்சம் இறங்க வேண்டியதுலாம் நிறைய இருக்குது. இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒயின் அண்ட் டைன்ற மாதிரி ஒரு கேஃப்லாம் இருக்கும். சரி நமக்கு அதெல்லாம் தேவையில்லப்பா, வாங்க உள்ளே போகலாம். இந்த இடத்த பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பாட் இது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பீச்சோட வியூவும் ப்ளஸ் நமக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அழகாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்பாட் வந்தாலே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல் வைப் கிடைக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சி வியூவோட ஸ்ட்ரைட்டாக தான் நான் நிற்கிறேன். உங்களுக்கு வந்து எதுவுமே ஸ்க்ரீனில் தெரிய மாட்டேங்கு பிகாஸ் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இங்கெல்லாம் பார்த்தீங்களா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னு, ரொம்ப என்ன சொல்கிறது ரிலாக்ஸாக இருக்கும் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா. சரி ஓகே கைஸ், கிளம்பிட்டோம் இங்கேருந்து. சரி ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ கிளம்பியாச்சு. A few moments later. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிபுரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்தாலே நான் ஒரு கடையை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிடுவேன். ஸோ அதை என்ன நீங்களே பார்த்துருச்சுக்கோங்க. அங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன தெரியுது? எஸ், நம்ம இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். நான் பார்வதிபுரம் வந்தாலும் இந்த ஸ்பாட் கண்டிப்பாக வந்துடுவேன். எஸ், ஜூஸ் வேர்ல்ட். அங்கே உள்ள போகலாம்.
இந்த கடையை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு இன்ட்ரோ வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம போய் சீட்டாயிடலாம். மெனுவை எடுத்து அப்படி ஸ்கேன் பண்ணி நல்லா என்னெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணுறது தானே. எஸ் எப். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன ஆர்டர் பண்ணலான்னு வந்து பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன் நாங்கள் ஐஸ்கிரீம் குடித்தது பத்தாது, இங்கேயும் குடிக்கணும்னு. எஸ் ஸோ வாங்க. அண்டு டிவியில் பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஓடிட்டுருக்கு. சரி, அது ஒரு பக்கம் ஓடிட்டு நம்ம இங்கே ஒரு பக்கம் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் தான். அண்ட் இது ப்ரௌனினாலே ஐயோ அப்படின்ற ஒரு தான் இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது எனக்கு இதை சாப்பிட்றதுக்கு. ஸோ வாங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஸோ எஸ் நீங்கள் யாரில் ப்ரௌனி லவர்ஸ்ன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஷர்ஜா ஷேக் நல்லா திக்காக போட்டு கொடுத்துருந்தாங்க. சும்மா சில்லில் இருந்தது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஃபுல்லுடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நல்ல பெரிய கப்பில் உங்களுக்கு வச்சு கொடுத்துருப்பாங்க. ரேட்டுக்கு இது ரொம்பவே வர்த்துன்னு தான் சொல்லுவேன். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் அண்ட் நட் ஃபலூடா ட்ரை பண்ணி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய சைஸில் வாங்கின ஃபலூடாக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டை ரொம்ப குட்டியாக ஒரு பவுலில் வச்சு அவங்க ஃப்ரூட் சாலட் கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கான ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஷேக். எஸ் மான்ஸ்டர் ஷேக்கில் நான் இன்றைக்கி என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டல்லா தான், ஒரு சாக்லேட் பைத்தியம்னு சொல்லலாம். ஸோ அதனால் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூட்டல்லா மான்ஸ்டர் ஷேக் தான் வாங்கியிருந்தேன். இது பார்க்கும்போதே அப்படியே டெம்ட் ஆகுது எனக்கு. ஸோ நம்ம இதை வந்து பேசிகிட்ருக்கிறதுல நிறுத்திட்டு நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இதை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐயோ என்ன ஒரு டேஸ்ட்டு, என்ன ஒரு டேஸ்ட்டு, சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போது குடிச்சிட்டு சூப்பர் டேஸ்ட்டு ஐஸ். சாக்லேட் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும், சாக்லேட் பிடிக்காதவங்களுக்கு இது அவ்வளோ பிடிக்காது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் இங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போக போகிறோம். அவ்வளோதான், ஈத் வ்ளாக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ யா, வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டட்டா, பை பை.